ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலை உள்ள நார் இதுவல்ல ஓடிவிட என்று சொல்லி ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட ஒப்பற்ற சொந்த மொழி தமிழருக்கு பேனெடுத்து நம் தலையில் விட்டதை போல் பேரையர்கள் இந்தியை கொணர்ந்த நேரம். மாநிலத்தில் ஓநாய்க்கே இடம் உண்டோ அதை மானமுள்ள தமிழன் ஏற்பான் என்று அன்றைக்கு இந்திய எதிர்த்து களமுகழ்ந்தவர் ஏராளம். உலகில் மூத்த நாகரிக தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் ஏடாண்ட தமிழ் இலக்கிய நூல்கள் ஆயிரங்கள் இங்குண்டு சான்றாக எடுத்து பார் நீ. கேடாண்ட நரியோனத்தா சூழ்ச்சியாலே கீழானே தமிழா. தமிழ் மொழி எப்படி சிறப்பு வாய்ந்தது என்பதை இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். தமிழ் மொழி என்பது ஏதோ சாதாரணமான மொழி அல்ல, நாம் பேசுகின்ற பேச்சுக்காக பேசுகின்ற மொழி அல்ல. இது ஒரு உயிர் மொழி, உணர்வு மொழி. ஆனால்தான் நாம் அனைவரும் தமிழால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். தமிழுடைய சிறப்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் முதலாக தோன்றியது எகிப்து நாகரிகம். அந்த எகிப்து நாகரிகத்தில் வாழ்ந்த எகிப்தியர்கள் பேசிய எகிப்தி மொழி இன்றைக்கு இல்லை. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை தந்த மொழியால் ரிக்வேதம், யசுர்வேதம், சாம, அதரவன் என சொல்லப்படுகின்ற அந்த 4 வேதங்களின் தந்த மொழியான சமஸ்கிருதம் இன்றைக்கு செத்துவிட்டது. அதே போல சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசாக எப்படி அமெரிக்கா திகழ்கிறதோ, அதே போல 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகிலே வல்லரசாக திகழ்ந்தது ரோமாபுரி பேரரசு. அந்த ரோமாபுரி பேரரசிலே வாழ்ந்த ரோமானியர்கள் பேசிய லத்தீன் மொழி, அந்த லத்தீன் மொழி இன்றைக்கு இல்லை. சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பையே போதித்தானே புத்தபிரான், அந்த புத்தபிரான் பேசிய பாலி மொழி இன்றைக்கு இல்லை. சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக நாடுகள் மீது பலவற்றின் மீதும் போர் கொடுத்து ஒரு மாபெரும் கிரேக்க பேரரசை உருவாக்கி காட்டினானே மாவீரன் அலெக்சாண்டர், அந்த மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு திரிந்து விட்டது. இன்றைக்கு உலகெங்கும் பரவி கிடக்கிறது கிறித்தவ மதம். அந்த கிறித்தவ மதத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக அன்றைக்கு இயேசுநாதருடைய சீடர்கள் பயன்படுத்திய மொழி ஹீப்ரு மொழியின் கிளை மொழியான அரமிக் மொழி. அந்த அரபிக் மொழி இன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த மொழிகளுக்கெல்லாம் முந்தைய மொழியாய், இந்த மொழிகளுக்கெல்லாம் சமகாலத்து மொழியான தமிழ் மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் தமிழுடைய சிறப்பு. எனவே அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். தமிழன் என்றால் சாமானிய மனம் அல்ல, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மொழி பேசுகின்ற ஒரு இனத்திற்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அதை கண்டு ஆரியம் சும்மா விடுமா? விடாது. உடனே அன்றைக்கு ராஜாதி தலைமையிலே அன்றைக்கு இந்தியை புகுத்தினார்கள். தமிழ் மொழியை அழிக்கின்ற முதல் கட்டமாக 1938 ஆண்டு அப்படி இந்தியை புகுத்துகிற போதுதான் ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட ஒப்பற்ற சொந்த மொழி தமிழருக்கு பேனெடுத்து நம் தலையில் விட்டதை போல் பேரையர்கள் இந்தியை கொணர்ந்த நேரம். மாநிலத்தில் ஓநாய்க்கே இடம் உண்டோ அதை மானமுள்ள தமிழன் ஏற்பான் என்று அன்றைக்கு இந்திய எதிர்த்து களமுகழ்ந்தவர் ஏராளம். அப்படிப்பட்ட ஏராளமான படை வரிசையிலேதான் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலை உள்ள நார் இதுவல்ல ஓடிவிட என்று சொல்லி அன்றைக்கு திருவாரூர் வீதியில முழக்கமிட்டாரு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞரவர்கள். அவர் முதல் போராட்டமே அரசியல் நுழைவே மொழி போராட்டம் தான். 1938 ஆண்டு அன்றுதான் 14 வயதிலே மொழி போராட்ட களத்திலே நுழைந்தார் தலைவர் கலைஞரவர்கள். அப்படிப்பட்ட உணர்வுக்கு சொந்தக்காரர் அவர்.
அந்த முதல் போராட்ட மொழியை போராட்டத்தில் பல்வேறு தியாகங்களை அன்றைக்கு செய்தார்கள். அப்போது முதன் முதலாக மறைந்து போனவர்கள் தான் இன்றைக்கு சொல்லுகின்றவங்க தாளமுத்து நடராசன் என்கின்ற அவர்கள். அப்படிப்பட்ட மொழிக்காக சிறைச்சாலையிலே உயிர் நீத்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அப்படிப்பட்டவர்களை பெற்ற தியாகிகளை பெற்ற மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். நாடாண்ட இனத்தவண்ணி உலகில் மூத்த நாகரிக தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் ஏடாண்ட தமிழ் இலக்கிய நூல்கள் ஆயிரங்கள் இங்குண்டு சான்றாக எடுத்து பார் நீ. கேடாண்ட நடிகோணத்தா சூழ்ச்சியாலே கீழானே தமிழா பேடாண்ட பிறப்பாணி மானம் எங்கே வீழ்க்கை என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவின் தம்பியாய் தான் வாழ்கின்ற காலமெல்லாம் இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து மொழி போராட்டத்தை நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்.